ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 1952 வருஷம் வரைக்கும் மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரியவருடைய பேரு பஞ்சாபகேசன். பெரியவாளுடைய கைங்கரியம் தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்த மிகப்பெரிய பக்தர் அவர். தள்ளாமையினால மடத்திலேருந்து ஓய்வு வாங்கிட்டு பெரியவாள பெரிய மனசில்லாத தஞ்சாவூர்ல இருந்த அவருடைய பிள்ளைகிட்டக்க வந்துட்டார். உடம்புதான் தஞ்சாவூர்ல இருந்ததே ஒழிய மனசு பூரா பெரியவா தான் அவருக்கு. அதனால தஞ்சாவூர்லேயும் ஏதோ ஒரு பெரியவா கைங்கரியம் பண்ணிண்டே இருந்தார், ஏதோ ஒன்று பண்ணிண்டே இருந்தார். அவருடைய பிள்ளை கேட்டார் ஒரு நாள், ஏன்பா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பெரியவா சேவைதானா? நீங்கள் படித்த படிப்புக்கு அப்போவே ஏதாவது சர்க்கார் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தா இப்போ பென்ஷனாவது வந்துருக்கும், உங்கள் செலவுக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோனோ அப்படின்னு கேட்டார் அவருடைய பையன். இதை கேட்ட பஞ்சாபகேசன் மாமா பதறி போயிட்டார். அப்படியே சிவசிவா சிவசிவா அப்படின்னுட்டு பதறி போயிட்டார். அவருடைய உடம்பு ஒரு தடவை அப்படியே நடுங்கிடுத்து நடுங்கிடுத்து, பேசக்கூட முடியல அவரால். அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ கோபம் வந்துடுத்து அவருக்கு. பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும்டா, நேக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது, அவர் பக்கத்துலேயே இருந்து கைங்கரியம் பண்ணேன். நான் ஒன்று கேட்குறேன், அதனால் நீங்கள்லாம் என்ன கெட்டு போயிட்டேள், எல்லாரும் லைஃப்பில் நன்னா தானே இருக்கேள், நமக்கெல்லாம் என்ன குறை சொல்லும், இப்படி ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறதே என்னுடைய பெரியவாதாண்டா அப்படின்னுட்டு அவேசமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இதை பார்த்து அவருடைய பிள்ளைக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஐயோ அப்பா என்ன இவ்வளோ டென்ஷன், உடம்பெல்லாம் பதறதே அப்படின்னுட்டு. இல்லைப்பா சர்க்கார் உத்தியோகம் அப்படின்னாக்கா பென்ஷன் வந்திருக்குமே அப்படின்னுட்டு ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன்ப்பா அப்படின்னுட்டு அந்த பையன் பேச்சை முடிச்சுன்ட்டார். கொஞ்ச நாள் போச்சு. ஏதோ ஒரு காரியமாக காஞ்சிபுரம் போனார் அந்த பஞ்சாபகேசன் மாமாவுடைய மகன். வரிசையில் அவருடைய முறை வந்ததும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டார். நீ பஞ்சாபகேசன் புள்ளதானே அப்படின்னு கேட்டார் பெரியவா. ஆமாம் பெரியவா அப்படின்னார் அந்த மகன். உன் தோப்பனார் நன்னா இருக்காரா? என்கிட்ட அவருக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமான பிரியம் பக்தி தெரியுமோ, அவரை நின்னா வச்சுக்கோ, என்ன செய்வியா? இந்த மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிறைய பண்ணணும்னுட்டு எனக்கும் ஆசை தான், ஆனால் என்னால் ஜாஸ்தி பண்ண முடியறதில்ல. கொடுக்குறவா என்ன கொடுக்குறாளோ அதை வச்சுட்டு தான் இந்த மடத்தை நடத்த வேண்டியிருக்கு. இது சர்க்கார் ஆஃபீஸ் இல்லையோ இல்லையோ, அதனால் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னுட்டு தினமும் காமாட்சியை பிரார்த்திச்சுக்கிறத தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால் உன்னோட தோப்பனர் அந்த மடத்தில் பண்ணின கைங்கரியத்துக்கும் பக்திக்கும் அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் மாதம் மாதம் 25 கலம் நெல் அவருக்காக அவர் இருக்கிற கிராமத்துக்கே வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், பென்ஷனா அப்படின்னு முடித்தாரோ இல்லையோ. அந்த பஞ்சாபகேசன் மாமாவுடைய அந்த மகன் தடால்னு பெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து கதறிட்டார். அப்படியே சர்வேஸ்வரா, எங்கள் அப்பா கிட்டக்கு ஒரு ஆதங்கத்தில் தான் பேசினேனே ஒழிய அவருடைய கைங்கரியை பற்றி நான் குறையே சொல்லவே இல்லை பெரியவா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்கோ அப்படின்னுட்டு கதறிட்டார். அதுக்கு பெரியவா சொல்கிறார், ஒன்று நான் குறையே சொல்லலப்பா, என்னால் பெருசாக எந்த உதவியும் பண்ண முடியல அப்படின்னுட்டு தான் இந்த சின்ன ஒத்தாசைக்கு வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னார். அதுக்கு அந்த பிள்ளை சொல்கிறார், அப்பா பண்ணின சேவையே போரும் அப்படின்னு இருந்தேன், ஆனாக்கா நானும் இது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பெரியவா, என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னுட்டு அப்பா பண்ணின சேவையே போரும் அப்படின்னு சொன்ன அந்த மகன் அதுலேருந்து பெரியவாளுக்கே அடிமையாகி அவர் கைங்கரியமே முழு மூச்சாக வாழ ஆரம்பிச்சுட்டார். பெரியவா கிட்டக்க இருந்து பண்ணுற ஒரு சேவைங்கிறது எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும், அதுக்கு அவர் கூடவே இருந்து அவருக்கு வேண்டியது எல்லாம் பண்ணணும் அப்படின்னுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். 24 மணி நேரம் அவர் கூடவே இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லையா? அவர் கூப்பிடுற நொடிக்கு அவர் கிட்டக்க வந்து அவருக்கு உபகாரம் பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். புண்ணியம் பண்ணினவளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கைங்கரிய பாக்கியம் எல்லாமே எப்பயுமே கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடாது. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறா, ஏதோ ஒரு நாள் முழு வேஷ்டியை கட்டிண்டு பட்டப்பட்டையாக போட்டிருந்து மடத்தில் இருக்கா, சும்மா தான் இருக்கா, சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்லாம் நினச்சிக்கிறா. ஆனாக்கா அப்படி எல்லாராலையும் வாழ்ந்துட முடியாது. குடும்பம் குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு அப்படி எல்லாராலையும் போய் எங்கள் மடத்தில் ஒத்தாசை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு சம்பளமும் இல்லாமல் சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடையாது. பெரியவா கூடவே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஆனாக்கா, அவ்வளவுதான். அப்படி எல்லாரையும் விட்டுட்டோம் அவள் கூடவே போய் இருக்கிறதுன்னா அப்போ எவ்வளோ பக்தி இருக்கணும் அவளுக்கு பெரியவா மேலையெல்லாம். ஆனாக்கா பணம் மட்டும்தான் வாழ்க்கை, பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரு உலகத்தில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடாது.
பணமும் தேவைதான், அளவான பணம் தான் நமக்கு தேவை. அதனால பணம்தான் முக்கியம், பணத்தை வச்சு தான் எல்லாத்தையும் நான் வந்து அளவுகோலாக வச்சுப்பேன், பணத்தை தான் அளவுகோலாக வச்சுப்பேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அதனால நம்ம பணத்துக்கு சம்பாதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு மட்டுமே ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பணத்தையும் தாண்டி பல விஷயங்கள் உலகத்தில், அதை விட மேன்மையான உயர்வான விஷயங்கள், வசதியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு அந்த அதோடைய வேல்யூஸ் எல்லாமும் நம்ம புரிஞ்சுண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுக்கு பெரியவாளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்கணும், அப்போ தான் நம்மளால் அது முடியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.